தமிழறவுகள் அனைவருக்கும் வணக்கம் திருமாவளவன் பேச்சுக்கு சமூக வலைதளத்தில் கடும் எதிர்ப்பு இந்த தலைப்பில் காணொலி நம்ம பேசறக்கோ அதாவதுங்க திருமாவளவன் அவர்கள் சமீபத்தில் கொடுத்த பேட்டியில் தமிழ்நாட்டில் காவிரி நீரை கேட்டு விடுதலை சிறுத்தைக் கட்சி போராடும் என்றும் கர்நாடகாவில் உள்ள விடுதலை சிறுத்தை கட்சி காவிரி நீர் தமிழர்களுக்கு இல்லை என்று நிற்கும் என அறிவித்திருந்தாருங்க குறிப்பாக இவரின் பேச்சு மிகவும் அபத்தமாக இருக்கிறது என சமூக வலைதளத்தில் தொடர்ந்து பலரும் விமர்சித்து வந்தார்கள் குறிப்பாக நாம் தமிழர் கட்சியின் செய்தி தொடர்பாளரான பாக்கியராஜன் அவர்கள் வீசிக்கே தமிழ்நாட்டில் இந்திய கூட்டணியில் போட்டியிட்டும் கேரளாவில் தனியாக போட்டியிட்டும் கர்நாடகாவில் காங்கிரசை ஆதரித்தும் தமிழீழம் காவேரி மேகதாது என அனைத்து தமிழர் பிரச்சனையிலும் ஒவ்வொரு இடத்திலும் ஒரு கொள்கையோடு பெயர் பச்ச சந்தர்ப்பவாதம் நீங்கள் அணிந்திருக்கும் துண்டில் உள்ள கையில் லட்சக்கணக்கான தமிழர்களின் ரத்த உள்ளது என்பது ஞாபகம் வைத்துக் கொள்ளுங்கள் என்று இனப்படுகொலையாளிக்கு அண்ணன் பரப்புரை செய்ய ஆரம்பிச்சிட்டாரு தண்ணி தராத கர்நாடகாவில் கொஞ்சம் கூட மனசாட்சி இல்ல போல என்று தனது வெளிப்படுத்த எப்போதும் பாதிப்புக்குள்ளானவர்களின் பக்கம் நிற்பேன் என பேசி வந்த திருமாவளவன் அவர்கள் தற்போது சந்தர்ப்பவாத அரசியலை கையில் எடுத்திருப்பது கண்டிக்கத்தக்கது என விடுதலை சிறுத்தை கட்சி தலைவர் திருமாவளவனுக்கு பொதுவான மக்கள் புத்திமதி சொல்லி வருகிறார்கள் தமிழர்களுக்கு தண்ணீர் தர முடியாது என விடுதலை சிறுத்தை கட்சி நிற்கும் என திருமாவளவன் பேசியிருப்பதை உங்களுடைய கருத்துக்களை தெரியப்படுத்துக நன்றி வணக்கம்